நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து தாம் விலகியுள்ளதாக முன்னாள் நிதியமைச்சர் பசில் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைமையகத்தில் இடம்பெறும் விசேட ஊடக சந்திப்பில் அவர் இதனை கூறியுள்ளார். தனது பதவி விலகல் கடிதத்தை நாடாளுமன்ற செயலாளர் நாயகத்திடம் கையளித்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன எடுத்த தீர்மானத்திற்கு அமைய கடந்த 2021 ஜூலை 7 தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினராக நியமிக்கப்பட்டதுடன் ஜனாதிபதியினால் நிதியமைச்சராக நியமிக்கப்பட்டிருந்தார். ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஜயந்த ஹெட்டகொட பதவி விலகியதை அடுத்து ஏற்பட்ட வெற்றிடத்திற்கே பசில் ராஜபக்ச நியமிக்கப்பட்டிருந்தார். நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடியை அடுத்து நிதியமைச்சர் பதவியிலிருந்து பசில் ராஜபக்ச விலகியிருந்தார். இந்த நிலையில் தற்பொழுது அவர் தனது பாராளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து விலக தீர்மானித்துள்ளார். மக்களுடைய எதிர்ப்பினை அடுத்து பதவி விலக வேண்டிய சூழல் ஏற்பட்டது. கடந்த ஏப்ரல் மாதத்தில் அனைத்து அமைச்சரவை அமைச்சர்களுடனும் நானும் பதவி விலகினேன். நாட்டில் டொலருடைய கையிருப்பு தாம் பதவியேற்றதன் பின்னர் இல்லாது செய்யப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டை முற்றாக மறுப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய பட்டியலூடாக தகுதி வாய்ந்த ஒருவரை நாடாளுமன்றக்கு தெரிவு செய்வதற்கு வழிவகுக்கும் வகையில் தாம் பதவி விலகுவதாக தெரிவித்துள்ளார். அவசியம் ஏற்படின் தொடர்ந்தும் கட்சியின் செயற்பாடுகளுக்கு ஒத்துழைப்பு வழங்குவதற்கு தாம் தயாராக இருப்பதாகவும் முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொலி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிபிகேஷனில் பல காணொலி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.